ஷாம் தன்னோட வீட்டு பொருளாதார நிலைமையை சரி பண்றதுக்காக கடக்பூர்ல இருந்து சிட்டிக்கு வந்தான். பணம் சம்பாதிக்க தன்னோட சித்தப்பா வீட்டுக்கு வந்தான். ஷாமோட சித்தப்பா பவானி 30 வருஷமா சிட்டியில சலவை தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதே வேலையை செய்யறதுக்காக தான் ஷாமும் அவரை தேடி வந்தான். வணக்கம் சித்தப்பா. வாப்பா ஷாம், வந்துட்டியா? நல்ல வேலை பண்ண. இந்த செலவு செய்யற இடத்துல வேலை செஞ்சு என் வீட்டுக்காக பணம் அனுப்பலாம்னு நினைக்கிறேன் சித்தப்பா. எல்லாமே சரியாயிடும். நீ நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்விடு. அப்புறம் நாளைக்கு காலையில உன்னை செலவு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நாளையிலிருந்து உன்னோட பண பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிடும். சரியா? இல்லை, உங்க ஆசீர்வாதம் சித்தப்பா. செலவு செய்யற இடம் இங்கிருந்து ரொம்ப தூரமா சித்தப்பா? இல்லை, வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் போனாலே வந்துடும். அப்போ இப்பவே போலாமே, சாப்பிட்டு முடிச்சுட்டு. டைமும் வேஸ்ட் ஆகாது, நானும் அந்த இடத்த பார்த்துடுவேன்ல. நீங்க என்ன சொல்றீங்க சித்தப்பா? இல்லப்பா, நீ எப்பவும் ராத்திரி நேரங்கள்ல செலவு செய்யற இடத்துக்கு போறத பத்தியே பேசாத. இதுக்கு மேல எதுவும் கேட்காம சாப்பிட்டுட்டு போய் முதல்ல படு. சரிங்க சித்தப்பா. மறுநாள் காலையில பவானி ஷாம கூட்டிக்கிட்டு செலவு தொழில் செய்யற இடத்துக்கு வந்தாரு. சித்தப்பா, இவ்வளோ பெரிய செலவு செய்கிற இடமா? இங்கே தண்ணிக்கும் நிறைய ஏற்பாடுகள் இருக்கு. ஆமாம்ப்பா, இங்கே எல்லாரும் அவங்கவங்க இடத்துல துணிகளை துவைப்பாங்க. சித்தப்பா, உங்களோட இடம் எங்கே இருக்கு? அப்புறம் நானும் அதே இடத்துல தான் துணிகளை துவைக்கணுமா? என்னோட இடம் இது தான். அப்புறம் நீ ஜெகனோட இடத்துல போய் துணிகளை துவை, அதுதான் காலியாக இருக்கு. சரி சித்தப்பா. ஷாம் அந்த இடத்துல தன்னோட வேலையை செய்ய ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல ஷாம் அங்கே வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு நாள் பவானிக்கு திடீர்னு உடல் நல சரியில்லாம போயிடுச்சு. வேலை அதிகமா இருந்த காரணத்தினால சாயந்தரம் எப்ப கடந்துச்சுன்னே தெரியாம போயிடுச்சு. ஒவ்வொருத்தரா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அங்க இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த செலவை செய்யற இடமே காலி ஆயிடுச்சு. ஷாம், ஷாம், யாரு? ஷாம், இங்க வா. என்னோட இடத்துக்கிட்ட எனக்கு அடிபட்டுடுச்சு, எனக்கு உதவி பண்ணு, காப்பாத்து, நான் சாக போறேன் ஷாம். சீக்கிரம் வா, சீக்கிரம், என்னால மூச்சு விட முடியல ஷாம். இரு, நான் உனக்கு உதவி பண்றதுக்கு சீக்கிரமா வரேன், உனக்கு எதுவும் ஆகாது. ஷாம், என்னாச்சு? நீ எங்கப்பா போயிட்டு இருக்க? நீ இவ்வளவு நேரம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? ராத்திரியில இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நீ இப்பவே உடனே இங்கேருந்து கிளம்பு, மற்ற வேலைகளை நாளைக்கு பார்க்கலாம். சித்தப்பா, யாரோ என்னை அங்கேருந்து கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாருக்கோ அடிபட்டுருக்கு, அவருக்கு நம்ம உதவி பண்ணணும். வாங்களேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய். மொத்த இடமும் காலி ஆயிடுச்சுப்பா, எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்கவே கூடாது. கிளம்பு வா. மறுபடியும் ராத்திரி நேரங்களில் இங்கே எப்பவும் இருக்காத, எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி. ஆனால் நான் நிஜமாக சத்தத்தை கேட்டேனே. யாரோ அழற மாதிரி இருந்துச்சு, கத்துற மாதிரி இருந்துச்சு. யாருக்கும் ரொம்பவே பயங்கரமா அடிபட்டிருக்கு. அது எல்லாமே உன்னோட பிரம்மையா இருக்கும். இன்னைக்கு அப்புறம் நீ எப்பவும் நைட் நேரங்கள்ல இந்த இடத்துல வந்து வேலையே செய்யக்கூடாது. வா. ஷாமும் பவானியும் வீட்டை நோக்கி போனாங்க. நடு ராத்திரி இருக்கும். ஷாம் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல அடிபட்டு துணி துவைக்கிற இடத்துல கிடக்குறாரு. என்ன காப்பாத்து ஷாம், காப்பாத்து. உன்னால மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமா சித்தப்பா, எப்படி இருந்துச்சுன்னா யாரோ என்ன கொன்னுட்டாங்க, ரொம்பவே பயந்துட்டேன். ஒன்னும் ஆகாதுப்பா, நீ தூங்கு. மறுநாள் அந்த இடத்துல எல்லாரும் துணி துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு ஆளு ஷாம் கிட்ட என்ன சொன்னாருன்னா, நேற்று நைட்டு நீ தனியாவா இங்கே இருந்த? ஆமாம், என்னாச்சு? உன்னோட சித்தப்பா உன்னை தேடிக்கிட்டு என்னோட வீடு வரைக்கும் வந்துட்டாரு. எனக்கு வேலை அதிகமாக இருந்ததால் ராத்திரி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. தலையெழுத்து நல்லா இருந்தது, தப்பிச்சிட்ட. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இனிமே கவனமாக இரு. அப்போ தான் அந்த இடத்துல யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஷாம் அங்கேருந்து ஓடினான். அங்கே போய் பார்த்தா பவானியோட கால் வழுக்கி விட்டதுனால அங்க இருந்த துணி கல்லுல பவானியோட தலை இடிபட்டதுனால பவானிக்கு ரொம்ப பெருசா அடிபட்டுடுச்சு. சித்தப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாது,
நீங்க கவலைப்படாதீங்க, சித்தப்பாவை தூக்குங்க. கடவுளே, சித்தப்பாவை குணமாக்கிடுங்க. எதுக்காக எங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறீங்க? இங்க பாருப்பா ஷாம். ஆ சித்தப்பா, நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு சித்தப்பா? இங்க பாருப்பா, எனக்கு தலையில அடிபட்டது, என்னோட காலில் அடிபட்டதுனால ஏற்படல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கானு எனக்கு தெரியும். யாரோ என்னை தள்ளி விட்டுருக்காங்க. எனக்கு அப்போவே அவனோட முகம் ஞாபகம் வந்துடுச்சு. யாரோட முகம் சித்தப்பா? அது யாரு என்கிட்ட சொல்லுங்க. நான் இப்பவே அவன்கிட்ட போய் உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்லப்பா, உன்னால அவனுக்கு எப்பவும் பதில் சொல்லவே முடியாது. ஏன் சித்தப்பா? நீங்க அவனோட பேரையும் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அவனோட பேரை தெரிஞ்சுக்கிட்டாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா அவன் இப்போ இங்க இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன் ஓடி போயிட்டானா சித்தப்பா? உயிரோடு இருக்கிறவங்க ஓட முடியும். ஒருத்தன் இந்த உலகத்திலேயே இல்லாதப்போ அவனால எப்படி ஓட முடியும்? இந்த உலகத்திலேயே இல்லையா சித்தப்பா? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இங்க பாருப்பா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் பொழைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. இனிமே நீ தான் உன்னை கவனிச்சுக்கணும். என்னோட விருப்பம் என்னன்னா, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சித்தப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க ரொம்ப சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க. மறுநாள் ஷாம் காலையில எழுந்து பவானிக்காக டீ போட்டு கொண்டு வந்தான். சித்தப்பா, டீ. சித்தப்பா, 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 சித்தப்பா. பவானி இறந்து போட்டதுனால ஷாம் அந்த கிராமத்துல தனியால் ஆயிட்டான். ஷாம ரொம்ப நாளா போட்டு உறுத்துக்கிட்டு இருந்த விஷயம் அது என்னன்னா, பவானி சித்தப்பா யார பத்தி சொல்லி புலம்பிட்டு இருந்தாரோ அந்த ஆளு யாரு? அப்படி அந்த மனுஷன் உலகத்திலேயே இல்லன்னா அந்த ஆளு எப்படி அவங்க சித்தப்பாவை கொல்ல முடிஞ்சது? கிராமத்துல இருந்து ஷாமோட நண்பன் வேலை தேடி ஷாம் கிட்ட வந்தான். ஷாமண்ணா, ஷாமண்ணா. அட பிரேம், நீ வந்துட்டியா? ஆ ஷாம், இனிமே நான் உங்க கூட தான் சேர்ந்து வேலை பார்க்க போறேன். ஷாம், நான் பவானி ஐயாவை பத்தி கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. ஆனா நடக்க வேண்டியதை நம்மளால மாத்த முடியாதுல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். சித்தப்பா இல்லைனா என்ன? இப்போ தம்பி இருக்கல்ல. ஆ பிரேம், நீ வந்ததால எனக்கும் சந்தோஷமா இருக்கு. பவானி சித்தப்பா போனதுக்கு அப்புறம் நானும் இந்த கிராமத்துல ரொம்ப தனிமையாயிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் விட எந்த விஷயம் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுதுன்னா, அது யாருன்னா, பவானி சித்தப்பா ஒரு ஆளை பற்றி என்கிட்ட விஷயங்கள் சொன்னார். நிஜமாக அந்த ஆள் யாரு? அந்த ஆள் இந்த உலகத்திலேயே இல்லாதப்போ அவனால் எப்படி சித்தப்பாவை கொல்ல முடிஞ்சுது? மனுஷனா? எந்த மனுஷன்? எப்படிப்பட்ட மனுஷன்? ஷாம், சித்தப்பாவை யாராவது கொண்டுட்டாங்களா? அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது பிரேம். எல்லாரும் பார்க்கும்போது சித்தப்பா கால் தடுக்கினதுனால தான் சித்தப்பாவோட தலையில் அடிபட்டுச்சு. அதனால் அவரும் இறந்துட்டாரு. ஆனால் சித்தப்பாவோட கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஆளை பற்றி என்கிட்ட சொன்னார். அந்த ஆள் இப்போ இந்த உலகத்திலேயே கிடையாதான். சரி, இந்த விஷயங்கள்லாம் விடு, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீ வேலையை பற்றி யோசி, கவலைப்படாத, நான் உனக்கு எல்லா வேலையும் சொல்கிறேன். எனக்கு தெரியும் ஷாம், நீ எல்லாம் சரி பண்ணிடுவ, நானும் உன் கூடவே இருப்பேன். இங்கே பாரு பிரேம், இதுதான் நம்ம துவைக்கிற இடம். இன்னையிலேருந்து நீ இந்த இடத்துல தான் வேலை பார்க்கணும். சரி ஷாம். சரி, சீக்கிரமாக போய் வேலையை ஆரம்பி. துணி மூட்டைகளை அங்கே தான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இன்றைக்கி துவைக்கணும். அப்புறம் இன்றைக்கி நான் வேற ஒரு கிராமத்துக்கு போகிறேன். பவானி சித்தப்பாவோட ஆத்மாவோட சாந்திக்காக நாளைக்கு அங்கே ஒரு பூஜை வச்சுருக்கேன். அதனால் நீ சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடு. நான் வர்றதுக்கு லேட் ஆகும். சரி ஷாம். ஷாம் பிரேம்க்கு சொல்லி புரிய வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டான். பிரேம் துணி துவைக்க ஆரம்பித்தான். அப்போ தான் ஒரு ஆள் ஒரு துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கே வந்தார். ஷாம் எங்கே இருக்கான்? ஷாம் இங்கே இல்லையே, அவர் வேற ஒரு வேலையாக பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு. இதில் சில துணிகள் இருக்குது, இதை இன்றைக்கே துவைக்கணும், நாளைக்குள்ளே வேணும். ஆ சரி, என்கிட்ட கொடுத்துருங்க, நான் துவைச்சி தரேன். பிரேம் வேலை செய்ய செய்ய ராத்திரி இருட்டாயிடுச்சு. அந்த இடத்த விட்டு எல்லாருமே போயிட்டாங்க. ராத்திரி அந்த அமைதியான இடத்துல யாரோட குரலோ கேட்டுச்சு. பிரேம், 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 சீக்கிரமா வா பிரேம், என்னை காப்பாத்து, என்னோட நிலைமைய பாரு. யாரு? நான் தான் ஷாம். வா, வந்து என் நிலைமைய பாரு, சீக்கிரமா வா. ஷாம், நீ எங்க இருக்க? உனக்கு என்னாச்சு ஷாம்?
காலையில துணி துவைக்கிற இடத்துல எல்லாரும் கூடி நின்னாங்க. ஷாம் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தான். பிரேமோட பாடி ரொம்பவே மோசமான நிலையில எல்லார் முன்னாடியும் இருந்தது. கொஞ்ச நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா எல்லாம் பழையபடி நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ராத்திரி ஷாம் தூங்கிக்கிட்டு இருந்த போது அப்பதான் அவனுக்கு ஒரு கனவு வந்தது. ஷாம், ஷாம், நான் சொல்றத கவனமா கேளு. நீ இந்த மரண துவைக்கிற இடத்த மூடியே ஆகணும். உன்னால மட்டும்தான் இந்த விளையாட்டை முடிச்சு வைக்க முடியும். மறுநாள் ஷாம் இப்போ ரொம்பவே நொந்து போன நிலைமையில இருந்தான். முதல்ல பவானி சித்தப்பா, அதுக்கடுத்தது பிரேம். இவங்க எல்லாரோட மரணத்தினால ஷாமோட மனசு ரொம்பவே உடஞ்சு போச்சு. இப்போ ஷாமுக்கு புரிஞ்சு போச்சு, அதாவது இந்த களம் சலவை களம் இல்ல, மரணத்தோட களம்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்ப ஷாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவன் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சே தீரணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். ஷாம் இன்னைக்கு ராத்திரி அங்கேயே இருந்து இந்த ரகசியத்தோட திரைய கிழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் மெல்ல மெல்ல இருட்டு பட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சலவை கலர் ரொம்பவே அமைதியாயிடுச்சு. ஷாம், ஷாம், எனக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஷாம், நான் தான் பிரேம். ஷாம், எனக்கு உதவி பண்ணு. வா ஷாம், யாரா இருந்தாலும் என் முன்னாடி வாங்க. என்னோட ஃப்ரெண்டு பிரேம் இப்ப உயிரோட இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியும். என்ன நேர்ல பாக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா? அப்படின்னா பாரு. நீ யாரு? ரஞ்சன். எந்த ரஞ்சன்? நீ எதுக்காக எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க? இந்த இடத்துல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் மரணத்தோட சுகம் கிடைக்கணும். ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படி என்ன பண்ணாங்க? இவங்களால உனக்கு என்ன கெட்டது நடந்துச்சு? ஏன், உன்னோட சித்தப்பா பவானி உன்கிட்ட சொல்லலையா என்னோட பிரச்சனை என்னன்னு? இங்க இனிமே மரண தாண்டவம் தான் நடக்க போகுது. அப்படின்னா அது நீதானா? நீதான் எங்க சித்தப்பாவோட உயிரை எடுத்தியா? சாகும்போது சித்தப்பா உன்னை பத்தி தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உனக்கு யாரு அப்படி என்ன பண்ணாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா என்னோட ஃப்ரெண்டு பிரேம், அவன் முதல் தடவை இந்த இடத்துக்கு வந்திருந்தான். அவனை எதுக்காக அப்படி பண்ண? ஒருவேளை உனக்கு தப்பு நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நீ எங்க எல்லாருக்கிட்டையும் அப்படி நடந்திருக்கணும். உனக்கு நடந்த விஷயத்துக்கு பிரேம் எந்த விதத்திலையும் பொறுப்பாக மாட்டான்ல. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது என் கூட யாருமே நின்று குரல் கொடுக்கலையே. இந்த இடத்துல இங்க வேலை செய்யறவங்க தான் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் உன்னோட சித்தப்பா பவானி சொன்ன காரணத்தால இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்கிட்ட சண்டை போட்டாங்க. அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற கல்லுல என்னோட தலைப்பட்டு அந்த இடத்துலயே இறந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். இல்ல ரஞ்சன், இல்ல. உனக்கு என்ன நடந்துச்சோ அதே தானே நீ இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்பவே இந்த மரண விளையாட்டெல்லாம் நிறுத்தி வைக்கலன்னா உன்னோட ஆத்மா எப்பவும் இந்த உலகத்தை விட்டு வெளியே போகவே போகாது. உனக்கு எப்பவும் சாந்தியும் கிடைக்காது. இந்த விஷயத்துல இருந்து முக்தி அடைஞ்சிடு. உன்னோட பாவ எண்ணங்களை அழிச்சிடு. உன்னோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னு நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். கடவுள் உனக்கு முக்தி தரட்டும். என்னோட ஆத்மாவுக்கு கண்டிப்பா முக்தி கிடைக்கும். ஆனா நிம்மதி கிடைக்குமா? என்னோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் சேர்ந்து அதை முடிச்சு வச்சுட்டாங்க. இழந்த வாழ்க்கை எனக்கு திரும்பவும் கிடைக்குமா? அதுக்கு பதிலாக தான் நீ நிறைய பேரை கொன்று வச்சிட்டல்ல. இப்ப போதும், நீ நிறுத்து. இந்த மரண துவைக்கிற இடத்த மூடி வச்சிடு. சரி, நான் இங்கிருந்து தூரமாக போயிடுறேன் ஷாம். ஆனால் மறுபடியும் இந்த இடத்துல யாரையாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா அப்போது நான் மறுபடியும் வருவேன். நான் இருக்கிற வரைக்கும் இங்கே யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் நடக்காது நிரஞ்சன். ஷாமோட மனிதாபிமானம் அப்புறம் துணிச்சல்னால அவனுடைய முடிவு நிரந்தரமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு மரண தாண்டவத்தை நிறுத்திடுச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த மரண சலவை களத்தில் ராத்திரியில ஷாம் மட்டுமே துணி துவைச்சுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் யாருமே நம்பல. அதாவது இந்த களம் ராத்திரியில பாதுகாப்பா இருக்குன்னு. அநேகமா இந்த மாதிரி மறுபடியும் நடக்காதுன்னு நினைக்கிறோம்.